தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 150 ஆண்டுகளில் 2 தடவைதான் இதுபோல் நிகழ்ந்திருக்கிறது. வானிலையில் நிகழப்போகும் புதிய மாற்றம் அது என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வர இருக்கிற நாட்களில் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும், என்ன மாதிரியான அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அன்றாட பணிகளையும் விவசாய பணிகளையும் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு வாய்ப்பாமையும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மார்ச் 3 வரை தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதன்படி இன்று பிப்ரவரி 28 கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் செய்தி குறிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தமிழகத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வானிலை நிகழ்வு நிகழ உள்ளது எனவும், அதன்படி மார்ச் 3 முதல் 6 வரை மழை பெய்யலாம் எனவும், தமிழகத்தை பொறுத்தவரை மார்ச் மாதம் வறட்சியான மாதம் எனவும், இந்த மாதங்களில் மழை கிடையாது எனவும், அதிலும் கனமழை மிகவும் அரிது எனவும், கடந்த 150 ஆண்டுகளில் 2008 மற்றும் 1984 என 2 முறை மட்டுமே மார்ச் மாதங்களில் லேசான மழை பொழிந்துள்ளது என தெரிவித்திருக்கிறார். இது போன்ற அதிசயமான நிலவு இந்த மார்ச் மாதம் வந்து நிகழப்போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழை பெய்யும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பொழியும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக தெளிவாக பதிவிடுகிறேன். அதுவரை நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.